காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்றும், இதற்காக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தனிச்சட்டம் இயற்றப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், விவசாயத்தை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்காது என்று கூறினார். கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட கால்நடை வளர்ப்பதிகை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் 357 கோடி ரூபாய் மதிப்பில் 96,946 பேருக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலம், திருச்சி, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கால்நடை தீவனம் உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள், புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என்று அறிவிப்பு வருகின்றனர். கடந்த 2016-17 ஆண்டில் வறட்சி நிவாரண நிதியாக 2,647 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 90 லட்சம் விவசாயிகளுக்கு 48,000 கோடி ரூபாய் நிவாரண உதவித்தொகை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 2,000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமையவுள்ள இந்த கால்நடை பூங்காவில் கால்நடை வளர்ப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இடம்பெற உள்ளன. கறவை மாடுகள், ஆடுகள், நாட்டின் நாய்கள் பராமரிப்பு, பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளுதல், கால்நடை மருத்துவம் குறித்து முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பட்டறிவு வழங்குதல், கால்நடை உற்பத்தி பெருக்கத்திற்காக நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சி திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கால்நடை பூங்காவில் அமையவுள்ளன. கால்நடை பண்ணை தொழில்கள் தொடங்கும் தொழில் முனைவோரை உருவாக்கிட ஒருங்கிணைந்த தகவல் மையமும் இதில் அமைக்கப்பட உள்ளன. இந்த புதிய கால்நடை பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்பொழுது தமிழகத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.